Hello friends, welcome to Civil Basics. நாம இந்த வீடியோல ஸ்டேர்கேஸ்ல ரைஸ் அண்ட் த்ரெட் வந்து எப்படி வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். சோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் அண்ட் த்ரெட் என்ன பார்த்தறலாம். ரைசர்ங்கறது நம்மளுடைய படிக்கட்டோட உயரம், அதாவது இந்த பகுதியை தான் நாம வந்து ரைசர்னு சொல்றோம். சோ அடுத்து த்ரெட்ங்கறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால் பகுதி வைக்கக்கூடிய, அதாவது மிதி வைக்கக்கூடிய பகுதியை தான் நாம வந்து த்ரெட்னு சொல்றோம். அதாவது வந்து படிக்கட்டோட இந்த பகுதிக்கு தான் நாம வந்து த்ரெட்னு சொல்றோம். சோ நெக்ஸ்ட் நாம வந்து ரைஸ் அண்ட் த்ரெட்டோடைய ஸ்டாண்டர்ட் சைஸ் அல்லது மினிமம் சைஸ் என்னன்னு பார்த்தரலாம். ரைசரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6 இன்ச்லேருந்து 8 இன்ச் இருக்கும், அதாவது 15 சென்டிமீட்டர் இருந்து ஒரு 19 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்ப அந்த படி ஏறுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால ஒரு 6லேருந்து 8 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அடுத்து த்ரெட்டு, அதாவது கால் மிதி வைக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 இன்ச்லேருந்து 12 இன்ச் வைக்கலாம். அதாவது 10 இன்ச்சுக்கு கம்மியாக போகுது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 இன்ச்லேருந்து 1 அடிக்குள்ளே, அதாவது 12 இன்ச்சுக்குள்ளே வைக்கணும். அதாவது 25 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 30 சென்டிமீட்டருக்கு இருந்தால் தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்டேர்கேஸில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் என்னென்னு பார்த்தலாம். ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரைஸ் த்ரெட் த்ரெட் வந்து மாறி மாறி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் நமக்கு லேண்டிங் ஸ்லாப் இருக்கும். அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் ஏறிட்டு மகன் திரும்பி மறுபடியும் வந்து ஸ்டெப்ஸ்க்கு வந்து ஏறி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து டாக் லெக்கடு ஸ்டேர்கேஸ்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்டேர்கேஸாக போட்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபுல் லென்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஹைட் வரைக்கும் ஏறுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஏறும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேர்கேஸுடைய ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ஏறுறதுக்குமே சிரமமாக இருந்தது. ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லாருமே இந்த டாக் லெக்கடு ஸ்டேர்கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், அதாவது எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படுது, எத்தனை படி வந்து வரும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அல்லது ரைசர் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் ஃப்ளோர் டிவைடட் பை ரைசர். ஹைட் ஆஃப் ஃப்ளோருங்கிறது நமக்கு கிரவுண்ட் லெவல் இருந்து, அதாவது நம்முடைய கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய ரூஃபுடைய டாப் வரைக்கும் இருக்கிறோடைய ஹைட்டு தான் நம்ம ஹைட் ஆஃப் ஃப்ளோர்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வீட்டோட ஹைட்டு தான். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா 10 அடி வச்சுருப்பாங்க, 11 அடி வச்சுருப்பாங்க, 10 அடி வச்சுருப்பாங்க. நம்ம ரூஃபோட சேர்த்துறப்ப, அதாவது உள்கூடு 10 அடி வருது, மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் ஒரு 6 இன்ச் வருது அப்படிங்கிறப்ப 10.5 அடி வருது. ஸோ அதனால் வந்து 10.5 அடி எடுத்துக்கிறோம், அதாவது 10 அடி 6 இன்ச் எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து ரைசர். ரைசர் நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒரு 6லேருந்து 8 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 இன்ச் எடுத்துக்கிறோம். ஸோ 10 அடி 6 இன்ச் போய் 7 இன்ச் போடுறப்ப நம்மளுக்கு வந்து 18 நம்பர் வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த படி வந்து ஏறி முடிக்கிறதுக்கு, அதாவது இந்த மாடிப்படி ஏறி முடிக்கிறதுக்கு நம்ம 18 படி இருந்தால் தான் நம்ம வந்து ஏறி முடிக்க முடியும். ஸோ இதை நம்ம டாக் லெக்கடாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப ரெண்டு போர்ஷனாக பிரியுது. அதாவது வந்து இது வரைக்கும் போயிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி நம்ம போகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து டிவைட் பை 2 போடுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து 9 ஸ்டெப்ஸ் வரும். இதில் 9 வரும், ஸோ அடுத்து இதில் 9 வரும். ஸோ இதே நம்ம வந்து ஒரு ஃபுல் லென்த்தாக போடுறப்ப வந்து ஒரு 18 படி வந்து தொடர்ந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் த்ரெட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ த்ரெட் ஈக்குவல் டு ரைசர் -1. ஏன் நம்ம ரைசர் -1 போடுறோம்னா, இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள், நமக்கு வந்து ரைசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 ரைசர் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வருது. இதே நம்ம வந்து த்ரெட்டில் கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு ரைசர் குறைஞ்சிரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து த்ரெட் வராது. ஸோ அதனால தான் வந்து நம்ம 1 மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 9 - 1 போடுறப்ப நம்மளுக்கு வந்து 8 த்ரெட் வரும். ஸோ ரைசர் பார்த்தீங்கன்னா வந்து 9, த்ரெட்டு பார்த்தீங்கன்னா வந்து 8. நெக்ஸ்ட் நம்ம இந்த த்ரெட்டோடைய சைஸ் கால்குலேட் பண்ணலாம். த்ரெட்டோடைய சைஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த லேண்டிங்லேருந்து இன்னொரு லேண்டிங் அல்லது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த லேண்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 அடி இருக்குது அப்படிங்கிறப்ப 6 × 12 போடுறப்ப நம்மளுக்கு வந்து 72 வரும். ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து த்ரெட் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது வந்து 8 இருக்குது. ஸோ 72 × 8 போடுறப்ப நமக்கு வந்து 9 இன்ச் வருது. ஸோ இந்த 6 அடி தெரியல அப்படிங்கிறப்ப, அதாவது இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம அது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் த்ரெட்டோடைய சைஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரைசர் அண்ட் த்ரெட்டோடைய சைசஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேர்கேஸோடைய வித்து. ஸ்டேர்கேஸ் வித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து ஒரு 3 அடியிலிருந்து 4 அடி வரைக்கும் வந்து வீட்டுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 3 அடி இருக்குது அப்படிங்கிறப்ப 6 அடி பார்த்தீங்கன்னா வந்து டாக்ல கூட இருக்கிறப்ப அந்த 6 அடி கேப்பில் போயிடும். ஸோ அதனால் 3 அடியிலிருந்து ஒரு 4 அடி வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இதே கமர்ஷியலாக இருக்குது அப்படிங்கிறப்போ 6 அடி எடுப்பாங்க, அதிகபட்சமாக வந்து 7 அடி எடுக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்டேர்கேஸோடைய வித்தஸ். அது போக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 3 அடியாவது எடுக்கணும். ஒரு 2.5 கால்லேருந்து 3 அடி எடுத்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிடிச்சி மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி சிவில் சம்மந்தமான வீடியோகளை தொடர்ந்து பார்க்க நம்ம வந்து சேனலோட இணைந்திருங்கள். தேங்க்யூ.